வணக்கம். எங்களுடைய தினம் ஒரு மூலிகை என்ற யூடியூப் சேனலில் இன்றைக்கி அடுத்து நாங்கள் காண இருக்கும் ஐந்திரப்பேட்டை பொருளில் இருக்கிற மசாலாலேருந்து ஏலக்காயை பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அந்த ஏலக்காயை இப்போ நம்ம பார்க்கலாம். பார்க்குறீங்களா? ஏலக்காய் இதுதான். உங்களுக்கு தெரியும், ஏலக்காய் தெரியாது இல்லை, யாரும் இல்லை. வீட்டில் எல்லோரும் சமைக்கிறவங்க எல்லாம் போடுவாங்க. ஸ்வீட்ஸில் பார்க்கலாம். நீங்கள் இப்போது யூஸ் பண்ணுற அனைத்து உணவுப் பொருள்லேயும் ஏலக்காய் இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ ஒரு வாசனை தரக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு பொருள். இந்த ஏலக்காய் வந்து ஆங்கிலத்தில் வந்து எலாய்ச்சி என்று அழைக்கிறார்கள். சரியா? இது வந்து எலட்டேரியா கார்டமம் என்ற தாவர இனத்தை சார்ந்தது. எலட்டேரியா கார்டமம் என்ற தாவர இனத்தை சார்ந்தது. இது ஜிஞ்சிபேரேசியா என்ற குடும்பத்தை சார்ந்த ஒரு மூலிகை. சரியா? ஜிஞ்சிபேரேசியா என்ற குடும்பத்தை சார்ந்த ஒரு மூலிகை செடியாக இருக்கிறது. சரியா? இப்போது இந்த ஏலக்காய் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம சாதாரணமாக உணவில் வந்து வாசனை திரவியமாக யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இது பல்லில் இருக்கிற ஈறுகள் கூச்சத்துக்கெல்லாம் இது அம்சமான ஒரு மூலிகையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது புற்றுநோயும் குணப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தது. நீர் நோயும் இந்த குணம் செய்கிறது. அதே மாதிரி உடல் எங்கேயாச்சும் வலி இருந்ததுன்னா இந்த ஏலக்காய் மென்று சாப்பிட்டால போது அந்த உடம்புல ரசாயன மாற்றம் ஏற்பட்டு உடம்புல இருக்கிற வலியை கூட இது போக்கிடும். ஸோ உடலில் எப்பயாச்சும் வலி இருந்தால் கொஞ்சம் ஏலக்காய் லைட்டாக கொஞ்சம் மென்று பாருங்கள், உங்களுக்கு வலியெல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி மனநலத்துக்கும் ஒரு நல்ல ஒரு அம்சமான இது, அது மென்றனால ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ இது போன்ற பல நன்மைகள் வந்து இந்த ஏலக்காயில் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. நம்ம என்ன பார்க்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஏலக்காய் வந்து தாவரங்கள். சரியா? ஏலக்காய் வந்து தாவரம் எப்படி இருக்கும், ஏலக்காய் பூ எப்படி இருக்கும், ஏலக்காய் வந்து தோட்டம் எப்படி இருக்கும் பார்க்க போகிறீங்க. அதன் பிறகு வந்து ஏலக்காயோட மருத்துவ பண்புகள், குணங்கள், அதோட பயன்பாடுகள்லாம் இப்போது ஒரு பதிவாக வீடியோ பதிவாக போட்டிருக்கேன். அதை பார்த்து நம்ம இப்போது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். சரியா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
அன்பர்களே, பார்த்தீங்களா ஏலக்காவோட பூ செடி எப்படி இருக்கும்ட்டு? பார்த்து நிறைய பேர் வந்து சமையல் யூஸ் பண்ணுறோம், சாப்பிட்ருப்போம். சில பேர் மட்டும்தான் ஏலக்காய் பற்றி செடியை பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ அதை நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, அதோடய ஏலக்காயோட பயன்பாடும் நீங்கள் இப்போ நீங்கள் முழுசாக தெரிஞ்சிருப்பீங்க. சரியா, இந்த ஏலக்காயை பற்றி தெரியாத சில விஷயங்கள்லாம் இப்போ தெரிஞ்சிருக்கும். அதன் எந்த உங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளை இந்த ஏலக்காய் மூலமும் நீங்கள் இனி குணப்படுத்திக்கலாம். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை இன்னொரு ஸ்பைசஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.